வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுடன் கிராம மக்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பூமாலைகள் மற்றும் பூஜை பொருட்களுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள ராமந்தொட்டி, பெரியகுந்தி, கமலகொண்டா, கொத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 600 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்கள் சுமார் 100 மேற்பட்டவர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள பேரிக்கை மற்றும் முதுகனப்பள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறார். இப்பள்ளியில் செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார். எனவே இந்த நிலையில் காலை மாலை என இரு வேளைகளிலும் கூடுதல் பேருந்து வசதி வேண்டி பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி கிராம மக்கள் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்து வந்தனர். இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் பெரியகுத்தி, ராமந்தொட்டி, கமலகொண்ட கொத்தூர் ஆகிய கிராம பகுதிகளில் வழியாக பேரிக்கை மற்றும் முருகனப்பள்ளிக்கு நேற்று முதல் புதிய பேருந்து இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் புதிய பேருந்துகளை வரவேற்கும் விதமாக இனிப்புகள் மற்றும் பூஜை பொருள்களுடன் காத்திருந்தனர். ஆனால் நீண்ட நேரம் காத்திருந்தாலும் புதிய பேருந்து வராமல் பாதி வழியில் திரும்பிச் சென்றதால் பேருந்துக்காக பூமாலை மற்றும் இனிப்புகளுடன் கொண்டாட்டத்திற்காக காத்திருந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் பேருந்து மூலம் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சுமார் 100 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டனர். ஆனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் பூஜைக்காக வைத்திருந்த பூஜை பொருட்களுடன் பூமாலை, பழங்கள், இனிப்புகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சராய் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் பேருந்து இயக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து மாணவ மாணவிகள் அனைவரும் அங்கிருந்து கலைஞ்சு சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கலெக்டர் அம்மா அங்க இதுக்கு வந்திருந்தாங்க, ஸ்கூலுக்கு ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்க. அப்ப நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம், ஸ்ட்ரைக் பண்ணும்போது பஸ் விடுறோம்னு சொல்லிட்டு இளங்கோ பிஎம்ஓ பிளஸ் இது ஒசூர் பிஎம்ஓ எல்லாம் வந்து வழி பார்த்துட்டு போனாங்க. வழி பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா விடுறேன், இன்னைக்கு விடுறேன், அன்னைக்கு விடுறேன், ஆப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லேட் ஆனதுனால பசங்களை ஏற ஏற நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா இருந்தனால நாங்க ஆகஸ்ட் 15 இங்க வந்தோம் சார், கலெக்டரேட்ல வந்து இது பண்ணோம். அவங்க மனு கொடுக்கும்போது எடுத்துக்கின்னு இன்னைக்கு காலையில வெடிகாலையில 8 பஸ் எங்க ஊருக்கு வர மாதிரி ஒசூர் பிஎம் வந்து எங்களுக்கு கால் பண்ண சொன்னதுனால நாங்க நைட்டே அரேஞ்ச் பண்ணிக்கணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும், காலைல பஸ் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணும் போது எங்க ஊருக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் வந்து யாரோ போன் போட்டாங்க, தலைவர் போன் போட்டாங்க, அவங்க வரணும், வை பிரகாஷ் வரணும்னு சொல்லிட்டு தான் சார் பஸ் ரிட்டர்ன் போயிருக்குது. இன்னைக்கு நிலைமையில வந்து என் பிள்ளைங்களை தான் சார் இங்க இந்த பஸ்ல வந்து போய் கஷ்டப்பட்டு கீழே விழுந்து பரந்துறாங்க, கொண்டு கீழே விழுந்து முட்டியெல்லாம் அடிபட்டு இருக்கு. அவங்க பசங்க ஒன்றும் ஒன்றும் இது பண்றது இல்லை. இன்னைக்கு அந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி, நாளா நாளைக்கு இன்னொரு கட்சின்னு சொல்லிட்டு இதே மாதிரி டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க சார். எங்களுக்கு உடனடியா பஸ் வேணும்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு 3 வந்து கலெக்டர் அம்மா நாங்க வந்து ஓபன் பண்ணி தரோம், ஆபரேட் பண்றோம், யாரும் வேணாம், எந்த கட்சி வேணா நாங்க ஆபரேட் பண்றோம் சொல்லிருக்காங்க சார். எந்த கட்சிக்கார் நிறுத்தினது பஸ் லோட தான் வந்திருக்கு சார். ஸ்வீட்டு, பூஜை பொருள் எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம், அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கோம் சார் கலெக்டர் ஆபீஸ்க்கு.